ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ப்ரோபேக் டைம் L4 L5 டிஸ்க் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சயாட்டிக் ப்ராப்ளத்தினால வர வழியாக இருக்கட்டும், இல்லை மசில் டென்ஷனால வர வழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து சிம்பிளாக சேஃபான முறையில் வந்து நம்ம செஞ்சு அந்த வழியை எப்படி குறைக்கிறதுன்னு இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ இந்த டிஸ்கில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து இப்படி குறையிறதுனால நமக்கு இந்த சைடில் வர நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆகும். இப்படி கம்ப்ரஸ் ஆகிறதுனால தான் வலி வந்து நமக்கு பரவலாக போகும். இப்போ இந்த கம்ப்ரஸ் ஆனதை வந்து எப்படி நம்ம எக்ஸசைஸ் மூலயமா இப்படி ரிலீஸ் பண்ணி நார்மல் பண்ணி இந்த நர்வை வந்து ஃப்ரீ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது வயதானவங்களும் சேஃபான முறையில் செஞ்சோம்னா கண்டிப்பாக சரியாகும். ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக செய்ய செய்ய நிச்சயமாக வந்து அந்த கம்ப்ரஷன் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த வெக்டிபிரால் கம்ப்ரஸ் ஆகிறத வந்து ரிலீஸ் பண்ணி அந்த நரம்பை ஃப்ரீ பண்ணி நம்ம வழியை குறைக்கிறதுக்குள்ளான சிம்பிளான முக்கியமான பயிற்சிகள். இதுக்கு வந்து எந்த வித எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தி நம்ம செய்யலாம். நான் அந்த எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து இன்னும் பயனுள்ள வீடியோ போடுறது எங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடியோ பார்க்கலாம். இப்போ வயதானவர்கள் வந்து சில சமயத்தில் வந்து இந்த டிஸ்க் கம்ப்ரஷனால் நம்ம கால் வரைக்கும் வலி இருக்கிறப்போ ஒரு சில பயிற்சிகள் வந்து செய்யவே முடியாது. இப்போது இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணாலே இந்த கம்ப்ரஸ்ட் ஆன நரம்பு வந்து கிராஜுவலாக ஓப்பன் அப் ஆகி ரிலீஸ் ஆகும். இதுதான் அந்த பொசிஷன். ஒரு பில்லோ, மூணு பில்லோ வந்து கீழே சப்போர்ட் பண்ணிவிட்டு ஹிப்பு வந்து நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா என்னால் முடியல அப்படின்னா 1 minute to 2 minutes மெயின்டைன் பண்ணாலே இந்த கம்ப்ரஸ்ட் வந்து ஓப்பன் அப் ஆகும், ஸ்பேஸ் ஓப்பன் அப் ஆகி பெயின் வந்து ஹிப்புலையும் குறையும், இந்த ரேட்டாக இருக்கிறதும் கண்டிப்பாக வந்து குறையும். இது வந்து பெட்டர் கன்வீனியன்ட் பொசிஷன் ஃபார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பல்ஜி, சயாட்டிகா எல்லாத்துக்குமே. இது சேரில் உட்காந்துட்டே வந்து டிஸ்கில் இருக்க கம்ப்ரஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இந்த ரெண்டு பக்கம் சேர் சப்போர்ட் நல்லா இருக்கிறத நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்ல இடுப்பை வந்து நல்லா லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை வந்து நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணும். இப்படி பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இந்த இடுப்பில் வந்து நல்ல ட்ராக்ஷன் எஃபெக்ட் நல்லா கீழே விழுறதுனால நம்ம அப்பர் பாடி வெயிட்டை நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ லோயர் பார்ட்டில் வந்து நல்ல வெயிட் வந்து கீழே விழுறதுனால அந்த ட்ராக்ஷன் எஃபெக்ட் வந்து நல்லா நமக்கு அந்த L4 L5 லெவலில் கிடைக்கும். கிடைக்கிறப்போ அந்த நர்வ் ரூட் கம்ப்ரஷன் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு 20 to 30 seconds பண்ணலாம். இல்லை நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிறவங்க வந்து இடுப்பு தூக்கி நல்லா இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் கிராஜுவலாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மெயின்டைன் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ராக்ரஸ் வந்து நல்லா கிடைக்கிறப்போ இதை மாதிரியும் செய்யணும். இதுபோல் செய்ய செய்ய நமக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து வரும். அந்த கால் வரைக்கும் நரம்பு இழுக்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். வெயிட் கரெக்டாக கொடுத்துட்டு கை வெயிட்டால் இடுப்பை மட்டும் மேலே தூக்குங்க. தூக்கிட்டு இதே போல் ஒரு 30 seconds அப்படியே இடுப்பில் நல்லா வெயிட் உண்ற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சரி சார் மெதுவாக உட்காருங்க. ரிலாக்ஸ். இப்போ இவருக்கு வந்து இடுப்புலையும் வலி, ரெண்டு கால்லையும் பரவலாக வலி இருக்கு. ரெண்டு கால்லையும் வலி பரவலாக இருக்குல்ல, வலி இருக்கு சார். இடுப்புலையும் வலி இருக்கு, வலியும் வலி இருக்கு சார், நல்லா வலி இருக்கு சார். அதான் இந்த கம்ப்ரஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு செல்ஃபாக நம்ம பண்ணுற டெக்னிக் தான் இது. தூக்குங்க. ஒரு 30 seconds கூட ஹோல்ட் பண்ணலாம். இல்லை என்னால் முடியலன்னா 20 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கேன் மட்டுமா சார். ஆ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் உட்காருங்க. 10 seconds, 20 seconds, 30 seconds வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 10 to 20 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். தள்ளிட்டு இப்படி பண்ண முடியுமா? உட்காருங்க. இப்போ நான் செய்யறது பாருங்க. சரி சார். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம். சரி சார். சேர்ந்து சரி. இப்போ நான் தெரிகிற மாதிரி எழுந்திருக்கிறேன். சரி சார். இதை போல வந்து ஒரு 20 to 30 seconds வந்து இடுப்பில் நல்லா வெயிட் உள்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கிராஜுவலாக உட்காரணும். அதே போல் மெதுவாக ஒரு 20 to 30 seconds ஹோல்ட் பண்ணோம். நமக்கு இது நல்லா கன்வீனியண்ட்டாக வந்துருச்சுன்னா லெஃப்ட் சைட் கொஞ்சம் மூவ் பண்ணலாம், ரைட் சைட் கொஞ்சம் மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒரு சேரை வந்து நல்லா செவுர் பக்கத்தில் இப்படி திருப்புற மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா திருப்பி
நம்மளோட பாடி வெயிட்ட வந்து கையோட நல்லா இப்படி விட விட்டு நம்ம குதிகால வந்து கொஞ்சம் மேல தூக்கணும். தூக்குறப்போ நம்ம இடுப்புல இருக்கிற கம்ப்ரஷன் வந்து அந்த ட்ராக்ஷன் எஃபெக்ட்னால கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இடுப்புக்கு இறங்கும். இது ஒரு 10 to 20 seconds ஹோல்ட் பண்ணி பண்ணலாம். இது போல பண்றப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து பேக்ல வந்து நல்லா கிராஜுவலா இறங்கும். முக்கியமா வந்து நம்ம குதிகால வந்து கொஞ்சம் நல்லா தூக்கிக்கிட்டு சேர் வந்து நல்லா சுகரமா சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்து இது பண்ணலாம். இதுவும் வந்து L5S1 L4 L5 இருக்கிற கம்ப்ரஷன் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ் தான். நல்லா சுகர் சப்போர்ட்ல வச்சுட்டு நல்லா கையில வெயிட் கொடுத்துட்டு கொஞ்சம் மெதுவா சாயங்க, குதிகால் லேசா தூக்குங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கையில வெயிட் கொடுத்து பாடி வெயிட் இருக்கிறதுனால இடுப்புல வந்து கீழே ட்ராக்ஷன் எஃபெக்ட் போகுது. இப்போ L5S1 லயோ L4 L5 லயோ கம்ப்ரஷன் இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த நரம்பு வரைக்கும் இருக்கிற வலி வந்து இங்க ட்ராக்ஷன் எஃபெக்ட் கீழே கொடுக்கறதுனால அது கிராஜுவலா ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறப்போ நமக்கு இந்த பரவலா இருக்கிற வலி வந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டே வந்து இடுப்புலயும் வந்து குறையும். ரிலாக்ஸ். நம்ம இடுப்பு அளவுக்கு இருக்கிற டேபிள் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த டேபிள்ல வந்து நம்ம இடுப்புல இருக்க அழுத்தம் கரெக்டா ப்ரெஷர் பண்ற மாதிரி நான் செய்யற எக்ஸசைஸ் எப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டு கை வந்து டேபிள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹிப் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கணும். டேபிளோட கையோட சேர்த்து டேபிளோட பின்னாடி கால் ரெண்டும் நல்லா தள்ளி வச்சுட்டு டோஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி இருந்து நம்ம அப்பர் பார்ட்டோட வெயிட் வந்து ஃபுல்லா இடுப்புல விழுந்தோம். இடுப்புல விழுந்ததுன்னா நம்ம இடுப்புல அழுத்திட்டு இருக்க நரம்பு அழுத்தம் வந்து கிராஜுவலா ரிலீஸ் ஆகும். முன்னாடி இடுப்பை முன்னாடி தள்ளுங்க, கால் மட்டும் பின்னாடி தள்ளிடுங்க. வெயிட் வந்து மேல கையில இருந்து கீழே வரைக்கும் கொடுங்க. இப்படி கொடுக்குறப்போ இது ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணும். ஹோல்ட் பண்றப்போ இந்த மேல இருக்கிற வெயிட் எல்லாம் கீழே விடும். கீழே இருக்கிற வெயிட் வந்து நல்லா கூல் பண்ணும். இப்படி கூல் பண்றதுனால இந்த இடத்துல L4 L5 லெவல்ல கம்ப்ரஷன் ஆயிருக்க நரம்பு வந்து கிராஜுவலா இங்க கூல் பண்றதுனால இது அப்படியே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுனால இந்த பெயின் மேனேஜ் ஆகுது வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். 10 seconds ஹோல்ட் பண்ணலாம், ஒரு 10 repetition பண்ணலாம். ரிலாக்ஸ். கொஞ்சம் கால் முன்னாடி தாங்குற மாதிரி இருந்து இடுப்புல வெயிட் வந்து கீழே தொங்குற மாதிரி கொடுக்கணும். இப்படி கொடுக்குறப்போ இடுப்புல இருக்கிற அழுத்தம் வந்து நல்லா கீழே ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறப்போ பின்னாடி அழுத்திட்டு இருக்க நரம்பு வந்து கிராஜுவலாக கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறப்போ நமக்கு அந்த கால் வரை பரவலாக இருக்கிற பெயின் வந்து குறையும். இது ஒரு டெக்னிக். இது ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணலாம், 10 repetition பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, இதோட முக்கியமான எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெர்டிப்ராவோட ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுல இருக்கிற ப்ரெஷரையும் டென்ஷனையும் குறைச்சி அந்த நரம்பு அழுத்தத்தினால வர பரவலான வழியை குறைக்கிறது தான். இன்னொன்று இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால என்ன பயன் கேட்டீங்கன்னா வெளியே வந்திருக்க அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் சொல்லுவோம், அந்த திரவம் வந்து அதான் இந்த டிஸ்க்ல இருந்து வெளியே வர திரவம் ப்ரொட்ரூஷன் ஆனது வந்து உள்ள போயிடும். நார்மல் ஸ்பேஸ்ல நார்மலா ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா நடக்கும். அதே போல அந்த லிகமெண்ட்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். கண்டிப்பா இது வந்து ரிப்பீட்டடாக செய்ய செய்யதான் வந்து நமக்கு வந்து பயனை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். வலி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக செய்ய வேண்டாம். நாங்கள் எங்களோட சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்க ஹோம் ப்ரோக்ராமாக எல்லாம் செய்யணும். வலி குறையல, கால் பாதம் மறுத்து போனது குறையல, கால் பாதத்தை வைக்க முடியல, நடந்தாலே காலில் வலி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து சில டெக்னிக்ஸ் பண்ணி அந்த பாதத்தில் இருக்க மரமரப்பையும் வந்து ரிலீஸ் பண்ணுறது, மற்றபடி டிஸ்கில் இருக்க அழுத்தத்தையும் குறைக்கிறது, அந்த நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி சுருங்கிருக்கதே வந்து ரிலீஸ் பண்ணி விடுறது, எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வலி வந்து ரொம்ப நாளாக இருக்குது என்ன பண்ணி குறையல அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் கொடுக்குறோம். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ.